பாடும் பரிவேல் சேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் கயமா முகனை சிறுவில் சாடும் தனியானை சகோதரனே சிற்றம்பல் சக்கரவர்த்தி தவராச யோகி எனும் மிக்க திரு மூல நருள் மெவனாள் என்னாலோ தெரிச்சிற்றம்பாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி பாகம் ஆனாய் போற்றி பலாய்த்துறை மேவிய பரனே போற்றி சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி அண்ணா மலையம் போற்றி கண்ணார முதக்கடலே போற்றி காவாய்க் கனக திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா திருச்சிற்றம்பலம் அண்ட சராசரங்களுக்கெல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஒப்பற்ற பெருங்கருளையினாலே சென்னை ஐசிஎஃப் கமல விநாயகர் சங்கம் மிகச்சிறப்பாக நிகழ்த்தி வருகின்ற திருமந்திர ஞான வேள்வியில் எட்டாம் தந்திரத்திலே அவா அறுத்தல் என்கின்ற பகுதியை நாம் தொடர்ந்து சிந்திப்பதற்கு திருவருள் கூட்டியிருக்கிறது அவா அறுத்தல் என்று சொல்லக்கூடிய இந்த பகுதியில் ஞானிகளுக்கு இந்த நிலை இந்த பண்பு நிலை எவ்வாறு நிகழ்கிறது என்பதை திருமூல விரித்து பேசுகிறார் இந்த அன்பு நிலை பற்றியும் இதில் அவர் எடுத்து கூறுகின்றார் அவா என்று சொல்லக்கூடிய அந்த ஒன்று ஆன்மாவிற்கு மயக்கத்தால் விளைவது மயக்கம் ஆணவத்தால் விளையும் எனவே ஆணவம் என்று சொல்லக்கூடிய அறியாமையினால் கண்மங்களினாலே ஆன்மா தன்னுடைய அவாவை பெருக்குகிறது நம்முடைய ஒரு ஆன்மீக நிலை அல்லது நம்முடைய சிறப்பு நிலை உயர்கிறதா அல்லது சமமாக செல்லுகிறதா அல்லது தாழ்ந்து போய் கொண்டிருக்கிறதா என்பதை ரொம்ப வெகு சுலபமாக நாம் யாரும் சொல்ல வேண்டியதில்லை நமக்கு நமக்கு நாமே கண்டுபிடித்து கொள்ளலாம் என்பதுதான் நமக்கு நம்முடைய சமய நெறி அறிவுறுத்துவது நம்முடைய சமயம் நம்முடைய சமயத்தை சார்ந்த பெரியவர்கள் அருளாளர்கள் இவங்க நமக்கு அதை தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள் யார் நமக்கு சொல்லணும் நீங்கள் ரொம்ப நல்லவராகிட்டீங்க சார் ரொம்ப நல்லவராக இருக்கீங்க சார் நீங்கள் ரொம்ப தெய்வ தெய்வபக்தியுடையவராக இருக்கீங்க சார் நீங்கள் ரொம்ப அருள்நிலை ஜாஸ்தியாக இருக்கு அப்படின்னு நமக்கு மற்றவர்கள் நம்மை கணித்து சொல்லுவது என்பது அவர்கள் சொல்லுகிற அந்த கணிப்பில் எவ்வளோ தூரம் உண்மை இருக்கும் எவ்வளோ தூரம் அவர்கள் அதை தெளிவாக சொல்லுவார்கள்னு சொல்ல முடியாது ஏனென்று சொன்னால் ஒருவரை பற்றி ஒருவர் தருகிற அந்த சான்று இருக்கிறது சான்றிதழ் அந்த சான்றிதழ் அதை வைத்துக்கொண்டு நாம் இப்போ இப்போல்லாம் கான்டாக்ட் சர்டிஃபிகேட் வாங்குகிறாங்க கல்லூரியிலேருந்து இன்னொரு கல்லூரிக்கு போனால் அங்கே கான்டாக்ட் சர்டிஃபிகேட்டை கேட்குறாங்க ஸ்கூல்லேருந்து கல்லூரிக்கு வந்தால் கான்டாக்ட் சர்டிஃபிகேட் கேட்குறாங்க எல்லாத்துலேயும் கான்டாக்ட் சர்டிஃபிகேட் ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட்டை விட முக்கியம் கான்டாக்ட் சர்டிஃபிகேட் கான்டாக்ட் சர்டிஃபிகேட்டில் வந்து அந்த காலத்தில் சொல்லுவாங்க கான்டெக்ட் சர்டிஃபிகேட் கொடுக்கும்போது எல்லாேருக்கும் குட்டு போட்டே கொடுத்துடணும் கொடுத்துருவாங்க குட் கான்டெக்ட் குட் கான்டாக்ட் கான்டெக்ட் சர்டிஃபிகேட் குட் அப்படின்னு முழுக்கா அதில் எதா தப்பி தவறி ஃபேர்ன்னு போட்டால் போதும் அவ்வளோதான் அப்புறம் லைஃப் முழுக்க அவங்களுக்கு பிரச்சனை தான் அந்த மாணவனுக்கு இத்தனைக்கும் ஃபேர்னால் பேட் இல்லை அது ஆனாலும் ஃபேரே ஒத்துக்கப்பட கான்டாக்ட் சாட்டிஸ்ஃபேக்ட்ரின்னு போட்டால் கூட ஆபத்து இதெல்லாம் கல்லூரியில் வச்சுருக்குறாங்க கான்டாக்ட்டு குட்டுன்னு போடாமல் சாட்டிஸ்ஃபேக்ட்ரின்னு போட்டு கொடுத்துருவாங்க கொடுத்தாலே அந்த சர்டிவிகேட்டை பார்க்குற ஆளுக்கு தெரியும் இவன் ரொம்ப ரொம்ப பிடிச்ச பையன்ட்டு அதை கண்டுபிடிச்சிருவாங்க இதே வந்து இந்த சர்ட்டிவிகேட்டு கொடு அது மாதிரி நமக்கு உலகத்தில் பல பேர் சர்டிவிகேட் கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க இல்லை அவரா சார் அவர் பரவாயில்ல சார் கொஞ்சம் நல்லவர் சார் அப்படிமா சொல்கிறவன் நல்லவனா இல்லையாங்கிறதெல்லாம் அடுத்த பட்சம் அவங்க சொல்லுவாங்க ஒரு சர்டிவிக் கொடுப்பாங்க ஆன்மீகத்தில் இப்போ நாம் வந்து எந்த நிலையில் இருக்கிறோம் நம்ம வந்து குட்டா பேடா அப்படின்ட்டு நம்ம நாம் எப்படி க கணித்து கொள்ளு பெரியவங்க சொல்கிறாங்க நம்ம எதுக்கு இன்னொருத்தர் உனக்கே தெரியும்ன்ற எப்படி சொல்கிறார் உனக்கு முன்னே இருந்த பற்றுகள் குறைஞ்சு கொண்டே வருகிறதா நீ முன்னேறிகிட்டு இருக்கேன்னு அர்த்தம் முன்னேறுக்கிற மாதிரியே பற்றுகள் இன்றைக்கும் இருக்குது நீ அதே லேங்கில் இருக்கேன்னு அர்த்தம் முன்னேறுக்கிற பற்றுகள் பெருகி கொண்டே வருகிறது முன்ன காட்டிலும் அப்படின்னா கீழே போயிட்டுருக்கேன்னு அர்த்தம் அது பற்றுகள் லெவலை தான் நீ வந்து உன்னுடைய ஆன்மீக அந்த வெற்றி அந்த ஆன்மீக பயண வெற்றி அல்லது உன் ஆன்மீகனுடைய நிலை அப்படின்னு நம்ம பெரியவங்க சொல்லுகிறாங்க அவங்க சொல்கிறது இந்த சிவகுமாராக சொல்கிறது இல்லை அது அவங்க சொல்கிறாங்க உனக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய அட்டாச்மெண்ட்ஸ் பற்றுகள் எப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுதா இல்லை குறைஞ்சிக்கிட்டே வருதா இல்லை அப்படியே இருக்கா அப்படின்னு நம்மளாக உட்காந்து யோசிக்கணும் டக்குன்னு ஆலோபு அக்ராஸ் த டேபிள் சொல்ல முடியாது சார் எனக்கு இப்போ பற்றே கிடையாது சார் அப்படி இல்லை டக்குன்னு சடன்னு சொல்லிட முடியாது நம்ம யோசிக்கலாம் ஓ சொன்னாரே நமக்கு எப்படி பற்றுகள் குறைஞ்சிருக்கு அப்படின்னு உணவு விஷயத்தில் ஆரம்பித்து உடை விஷயத்தில் தொடங்கி நமக்கு இருக்கக்கூடிய அந்த சௌரியங்களை நாம் எப்படி பார்க்குறோம் எப்படி போகிறோம் நமக்கு எப்படி நம்முடைய வீடுகளில் நம்முடைய எதிர்பார்ப்பு எப்படி இருக்குது நம்ம சேர்ந்தவர்களிடம் நம்முடைய எதிர்பார்ப்பு எப்படி இருக்குது எப்படி எதிர்பார்க்குறோம் இன்னும் நம்ம அப்பா கிட்ட என்ன எழுதிருவோம் இருக்கு அறுபது வயசாகி ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தெட்டு வயசாகி அப்போவும் அப்பா கிட்ட என்ன வச்சிருக்கிறாரு என்ன எழுதி வைக்க போகிறாரு இன்னும் என்ன எனக்கு கொடுக்க போறாருன்னு எதிர்பார்க்குற குழந்தைங்கள பசங்கள்லாம் எத்தனை பேர் இருக்காங்க உனக்கே ஐம்பத்தெட்டு அறுபது வயசு ரிட்டையர் ஆகிடுச்சு இன்னும் அப்பா சொத்தை யாராருக்கு எழுதி வைக்க போறாரு என்ன அவர் எண்பது வயசில் இருப்பார் எழுபத்தஞ்சி வயசில் நமக்கு அதுலேயே கவலையா அதே கூறிய பெரியவனுக்கு ஜாஸ்தி எழுதிடுவாரோ தம்பிக்கு அதிகமாக எழுதி வச்சுருவாரோ தம்பி கஷ்டப்படுறான்ட்டு சில பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க அண்ணனோட தம்பிக்கு கொஞ்சம் கம்மியாக அண்ணனுக்கு எழுதிட்டு தம்பி கஷ்டப்படுறான்னு கொஞ்சம் கூட எழுதுனா விட மாட்டாங்க நீ வந்து சரியாக எழுதலைன்னா நான் கோர்ட்டுக்கு போயிடுவேன் இப்படி பார்க்குறோம்ல உலகத்தில் நான் பார்த்ததை தான் உங்களுக்கு இருக்கேன் நான் உனக்கு கற்பனையால் இந்த மாதிரி கேசஸ் எல்லாம் இருக்குது தம்பி அவன் வந்து அவனுக்கு குழந்தைங்க வரக்கூட ஒரு நாலஞ்சு குழந்தைங்க அதனால பேரன்ட்ஸ் என்ன நினைக்கிறாங்க பெரியவனுக்கு நல்ல உத்தியோகம் இருந்துச்சு அவன் கொஞ்சம் ஒரு மாதிரி செட்டில் ஆகிட்டான் ரிட்டையர் ஆக போகிறான் பெனிஃபிட்ஸ்லாம் அவனுக்கு வரும் ஏற்கனவே ஒரு வீடு வாங்கிட்டான் பசங்கள்லாம் நல்லா படிக்க வச்சுட்டான் அப்படிங்கும்போது அவனுக்கு பழைய சொத்தில் அவனுக்கு ஒரு தேர்ட்டி பர்சன்ட் ஃபார்ட்டி பர்சன்ட் கொடுத்தா போதும் ஒரு இவனுக்கு ஒரு அறுபது பர்சன்ட் கொடுக்கலாம் அது இல்லை சில டாக்டர்ஸே அப்பா மேலே கேஸ் போட்டிருக்கோம் ஐம்பத்தெட்டு வயசான டாக்டர் தந்தை மேலே கேஸ் போட்டதெல்லாம் நிறைய இருக்கு இதெல்லாம் உலகத்தில் பார்க்குறோம் எல்லாரும் கோயில் போகிறாங்க எல்லாரும் எல்லாரும் தவறாம கோயில் போகிறாங்க எல்லாரும் எல்லாரும் வழிபாடு செய்கிறாங்க இது மீனிங்லெஸ்ங்கிற இந்த வழிபாடு என்ன பிரயோஜனம்னு கேட்கிறாரு திருமூலர் அதாவது திருமூலர் மாதிரி இவ்வளவு நுணுக்கமாக சொன்னவங்க இருப்பாங்களான்னு எனக்கே தெரில இவ்வளவு நுணுக்கமாக சொல்கிற இந்த அன்பை இவ்வளோ தூரம் நுணுக்கமாக சொல்ல முடியுமா அப்படிங்கிறது ஸ்டன்னிங்காக இருக்குது உண்மையிலேயே அதை இங்கே உணர்ந்தது திருச்சிட்டம் அந்த சிவனுக்கு காட்டப்படுகிற அன்பு எவ்வளவு பியூரா இருக்கட்டும் அத சொல்றேன் அந்த அன்புல பியூரிட்டி அந்த பியூரிட்டியை எடுத்து ஆசை கலவாத அன்பு அது நமக்கு தெரியவே தெரியாது நமக்கு அது நமக்கு ஒரு புதுமையான ஒரு செய்தியா கூட இருக்கும் அன்பு காட்டுகிறோம் ஆனா அன்பு காட்டுகிற பொழுது அந்த அன்பை பற்றி ஒரு ஒரு செக்ரிகேஷன் ஒரு ஒரு தனி ஒரு நிலையை பற்றி பேசுகிறார் திருமூலர் அன்புங்கிறது வந்து நாம் எல்லாத்தையும் அன்புக்கிறோம் எல்லாமே அன்புங்கிறோம் அன்புங்கிறது ரொம்ப ஒரு பிராடு ஒரு டெஃபினிஷனாக இருக்கு பட்டு நம்முடைய திருமூலை அதை ஷார்பன் பண்றார் ஃபோக்கஸ் பண்றார் எல்லா அன்பும் அன்புன்னு நினைச்சேன்னா நீ சிவனுக்கு காட்டுற அன்பு அந்த அன்பல்லங்கிற அந்த அன்பு வேறேங்கிறார் அந்த அன்பு ஒரு தனி அன்பு அந்த அந்த அன்பை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அவா களவாத அன்புன்னு ஒன்று இருக்குது தெரியுமான்ற ஆசை கலவாத அன்பு அதைத்தான் மணிவாசகர் சொல்லுகிறார் எல்லாரும் மணிவாசகர் அன்பிலேன்னு சொல்லுகிற இடத்துல அன்பிலேன்னு நான் எவருக்கு அன்பு இல்லையான்னு நம்ம நினைப்போம் இருக்கு அவர் என்ன சொல்றாரு இது சிவனுக்குரிய அன்பான்னு கேட்கிறார் இது அன்புங்க நான் காட்டுற அன்பு காட்டுறேன் எல்லாத்துலயும் அன்பா தான் பேசுறான் ஆனா இது சிவனுக்குரிய அன்பா அப்ப சிவனுக்குரிய அன்புங்கிறது எது அன்பிலேன் அப்படிங்கிறார் அன்பு என்று சொல்லக்கூடிய ஒன்றை சிவனுக்கு மட்டுமே செலுத்தக்கூடிய என்ற அது உயர்ந்த பொருள் இல்லையா சிவம் எப்படிப்பட்ட உயர்ந்த பொருள் அதுக்கு காட்டப்படுகிற அன்பிற்கு நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் அந்த அன்பு என்ன என்று தெரிந்து அந்த அன்பை செலுத்துகிற பொழுதுதான் அந்த அன்பு பொருளுக்கு உரியவராகிறோம் நாம அன்பு உலகத்தில் இப்ப எல்லாரும் பேசுகிறோம் எல்லா சமயங்களுமே பேசுகின்றன எல்லா சமயங்கள் பேசுகின்றன மதங்கள் பேசுகின்றன எல்லாமே பேசுகின்றன ஆனால் திருப்பூல பேசுகிற அந்த அன்பு என்ன அதனால தான் அந்த அன்பை நீங்கள் தான் அன்பு சிவம் இரண்டன்பர் அருகிலாருங்கிற அந்த பாட்டையே புரிஞ்சுக்க முடியும் அன்பு சிவம் இரண்டு அருகிலார் அப்படின்னு சொல்லுகிற பொழுது இந்த அன்பு எவ்வளவு ஷார்ப்பு கூர்மையோ சிவத்துக்கு காட்டப்படுகிற அன்பு அந்த அன்பை காட்டினால்தான் சிவம் புரியும் அதனால் அந்த அன்பு எப்படிப்பட்ட அன்பாக அது வழங்க வேண்டும் அந்த அன்பினுடைய தன்மை என்ன அதுங்கிறத ரொம்ப தெளிவாக பேசுகிறார் அதனால் ரொம்ப ஒரு குறிப்பாக சொல்லுகிறார் இந்த அன்பு என்று சொல்லக்கூடியதை நீ தெளிவாக புரிந்து தான் ஏன் மற்ற தெய்வங்களுக்கு செலுத்துகிற அந்த அன்பு சிவத்துக்கு செலுத்துகிற அன்பாகாது மற்ற தெய்வங்களுக்கு காட்டுகிற அன்போ மற்ற தெய்வங்களை வணங்குவதோ மற்ற தெய்வங்களுக்கு செய்கின்ற வழிபாடோ அதை காட்டுகிற அன்போ அது சிவத்திற்கு உரிய அன்பாக ஆகாது அப்படின்னு சொல்லுகிறார் ஆகையினாலே எக்கடவுளரும் சிவனுக்கு ஒப்பாக ஆனவே எனவே எக்கடவுளருக்கும் நீ காட்டுகிற அன்பு சிவனுக்கு உகந்து ஆகாய் விடாது எல்லா கடவுளையும் கும்பிட்ற எல்லா கடவுளுக்கும் நான் அன்பு செலுத்துறேங்கிறது நம்மை நாமே ஏமாற்றிக்கொள்வதும் அது சிவன் ஏமாற மாட்டார் நம்மை நம்மை நாமே ஏமாற்றி கொள்வதுமாக தான் ஆகும் அதனால் அந்த ஷார்ப்னஸ்ஸு சிவன் ஒருவன் தான் முழு முதற் பொருள் அவனு மட்டுமே என்னுடைய அன்பிற்கு உரியவன் அன்பிற்கு அப்போ என்ன சொல்லுகிறார் இந்த அன்பை அவர் இரண்டு விதமாக பிரிக்கிறாருங்க இதுதான் ரொம்ப ஒரு இருக்கு ஒரு அன்பு எப்படின்னு கேட்டா உயிரிடம் காட்டுகிற அன்பு எல்லா உயிரிடம் காட்டுகிற அன்பு அது படி சிவத்திடம் காட்டுகிற அன்பு உச்சி அதுவும் இதுவும் ஒன்றல்ல உயிரிடம் பல உயிர்கிட்ட அன்பு காட்டலாம் ஆனால் அது சிவத்திடம் காட்டுகிற அன்புன்னு நம்ம நாம ஏமாற்றிக் கொள்ளக்கூடாது பல தெய்வங்களிடம் நீ அன்பு காட்டலாம் எத்தனை தெய்வத்திடம் நீ அன்பு காட்டினாலும் அது உயிரிடம் காட்டுகிற அன்பு தான் தெய்வத்திட்ட காட்டுற நீ நினப்ப இல்லை அது ஒரு உயிர் தானே அதனால அது நீ உயிரிடம் காட்டுகிற அன்பு சிவத்திடம் மட்டுமே காட்டுகிற அன்புன்னு ஒன்று இருக்கு பார்த்தீங்களா அந்த அன்பு இந்த ஒரு அன்பினுடைய வலிமை ரொம்ப அதிகம் நாம் அப்படி அந்த அன்பை காட்டுகிறோமா அந்த மாதிரி அன்பு நம்மிடம் இருக்கிறதா என்று பார்த்தால் அந்த அன்பு தான் அவா அன்பு அவா எதிர்பார்ப்பு இல்லாத எதிர்பார்ப்பை பற்றி ஏதும் தெரியாத அன்பு எதற்கு அவா அறுத்தல் என்று சொன்னால் அவாவை அறுத்தால் தான் உன் அன்பு தூய் அன்பாகும் நீ அன்புடையவராகவும் இருப்ப அவாவும் இருக்கும் அன்பு இல்லைன்னு உன்ட்ட சொல்லிட முடியாது அன்புடையவராகத்தான் இருப்ப ஆனால் உன்னுடைய அவா அந்த அன்பை சிவத்தை அடைவதற்கு உரியதாகவும் தகுதி உடையதாகவும் ஆக்காது ஆகையினாலே சொல்லுகிறார் பல கடவுளை வழிபடுகிறவர்கள் அன்பு மிகுந்தவர்களாக தெரிந்தாலும் அவர்களுடைய அன்பு சிவத்திரம் கொண்டு அவர்களை சேர்க்காது என்று குறிப்பிட்டு சிவனை தவிர வேறு எவரையும் முழுமுதல் பொருள் என்று வணங்குதல் கூடாது என்று முதல் மந்திரத்திலே முதல் தந்திரத்திலே முதல் மந்திரத்திலே சொன்ன அந்த செய்தியை அழுத்த திருத்தமாக அபாரத்தல்ல சொல்லி நீ வேற கடவுளரை வணங்குறேன்னு சொன்னா உனக்கு ஏதோ ஆசை இருக்குது அந்த ஆசையை நிறைவேற்றிக்கிறதுக்கு நீ அந்த கடவுள்கிட்ட போய் நிற்கிற ஆனால் அது கடவுள் இல்லை அது ஒரு உயிர் தான் அதுகிட்ட காட்டுகிற அன்பினாலே உனக்கு உன்னுடைய ஆசை நிறைவேறும் சிவத்தை நீ சேர முடியாது அப்படின்ட்டார் நோக்கம் நமக்கு சிவத்தை தவிர வேறு எதுவுமே இருக்கக்கூடாது நமக்கு நோக்கம்னு ஒன்று இருந்தால் அது சிவம்தான் வேறுன்னு இல்லை குறிக்கோளிலாது கெட்டேன் அப்படின்னாரு அப்பர் சுவாமிகள் குறிக்கோள் என்னன்னு நாம்பாட்டிக்கு எதையும் குறிக்கோள் நினைச்சேன் ஆனா குறிக்கோள் சிவம்ங்கிறது தெரியாமல் போயிடுச்சு எனக்கு நாம்பாட்டிக்கு கொல்லாமை சகிப்புத்தன்மை நீ எதையும் நினைச்சி குறிக்கோள்னு நினைச்ச பற்றில்லாமல் இருத்தல் துறவு நிலையில நிற்றல் இதெல்லாம் குறிக்கோள் நினைச்சா நிக்கிலியா அவரு துறவுல பற்றில்லாமல் நிக்கிலியா இருந்தார் அவரு சொல்றாரு இல்லாது கெட்டேன் என்று சொல்லுகிறார் மற்றவங்களை விட்டுருங்க சாமி என்ன எப்படி பாருங்க இருக்கிற காசு பணம் சொத்து அத்தனையும் ஈகையில் கொடுத்துட்டு அங்க போய் நின்று தானே ஆகையினாலே சாமியினுடைய அந்த ஒரு நிலையை பார்க்கிற பொழுது நமக்கு இந்த அன்பினுடைய உண்மை தன்மை புரியும் இப்ப இந்த மந்திரத்தில் என்ன சொல்றாரு பாருங்களேன் அவன் கிவன் கீசன் என்று அன்புற நாடி இந்த இடத்துல ஈசன் என்பது முழு முதற் பொருள் இறைவன் அர்த்தம் அவன் கிவன் கீசன் என்று நாடி அன்புற்று அதை மாற்றணும் அன்புற நாடிங்குறத நாடி அன்புற்று அவன் ஈசன் இவன் ஈசன் அவன் கடவுள் இவன் கடவுள் அவன் முழு முதற் பொருள் இவன் முழு முதற் பொருள் என்று நாடி அந்த தெய்வங்களை நாடி போய் அன்புற்று அன்பை செலுத்தி கொண்டு காலம் போயிடும் சிவன் இவன் ஈசன் என்று உண்மையை ஓரார் இதுலேயே உனக்கு பிறப்பு போயிடும் ஆனா கடைசி வரைக்கும் சிவன் ஒருவன் தான் பொருள் என்ற உண்மையை தெரிந்து கொள்ளாதவர்களாகவே போய்விடுவார்கள் நீ அவன் ஈசன் இவன் ஈசன் என்று செலுத்துகிற அன்பெல்லாம் உயிருக்கு செலுத்துகிற அன்புதான் உயிருக்கு செலுத்துகிற அன்பு சிவத்துக்கு செலுத்துகிற அன்பாக ஆகாதுன்ட்டார் அது ரொம்ப டெக்னிக்கலாக நம்ம பார்க்கணும் ஏன்னா இதுக்காரும் என்ன சொல்லிக்கிட்டு இருந்தாங்கன்னா எல்லா உயிரிழத்தும் அன்பு செலுத்துக எல்லா உயிரிழந்த ஆனால் எல்லா உயிரிழத்தும் அன்பு செலுத்துகிற நீ அவா மிகுந்தும் ஆசை மிகுந்தும் பற்று மிகுந்தும் தான் செலுத்த முடியும் எல்லா உயிரிடத்தும் அன்பு செலுத்துகிற பொழுது எல்லா உயிரிடத்தும் அன்பு செலுத்துவது என்பது உன்னுடைய சிவத்திற்கு நீ செலுத்த வேண்டிய அன்பை தகுதிப்படுத்திக் கொள்வதற்கும் வளர்த்து கொள்வதற்குமாக இருக்கக்கூடிய படிநிலையாகத்தான் இருக்க வேண்டுமே தவிர அதுவே முடிந்த நிலையாக இருக்காது உயிரிடத்தில் அன்பு இப்போ அன்பு அன்புன்னு தொடங்குகிறோம் சரி உயிரிழத்துல அன்பு இது ஹவ் டு ஸ்டார்ட் வித் இட் எப்படி தொடங்கலாம் முதல்ல வீட்டில் இருக்கக்கூடியவங்கள்கிட்ட அன்பு அப்பா கிட்ட அம்மாகிட்ட மனைவிக்கிட்ட மகன்கிட்ட மகள்கிட்ட வீட்டில் வேலை செய்கிற வேலைக்காரர்கள்ட்ட வீட்டில் நமக்கு பணியோ தொடர்பு இருக்கக்கூடிய மற்றவர்கள்ட்ட இப்படி எல்லாத்தையும் இல்லையா இதான அன்பு முதல்ல இங்கே அன்பு காட்டி அங்கேயே நின்றுட்டால் போதுமா நிற்க முடியாது இப்போ பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட எய்த்தை வீட்டுக்காரன்ட்ட அந்த தெருவில் இருக்கிறவங்கக்கிட்ட சரி இப்படியே நின்று முடியுமா அது போதுமா அங்கே இருந்து இல்லை இது கொஞ்சம் வளரணும் எப்படி அலுவலகத்தில் வேலை செய்கிறவங்ககிட்ட அலுவலகத்தில் நம்மளோட தொடர்பு இருக்கிறவங்க இல்லை இது கொஞ்சம் வளரணும் இல்லையா அது அடுத்து இது அங்கேயே நின்று அப்படியே போதுமா இல்லை ரெயிலில் போகும்போது பஸ்ஸில் போகும்போது எங்கள் பஸ் ஸ்டாலில் நிற்கும் போது அவங்களெல்லாம் பார்க்கும் போது அவங்க இல்லையா அன்பு வளர் இது வளர்ச்சிக்கிட்டே போகுது இல்லையா வளர்ந்து கொண்டே போகிறது இது எங்கேயாவது ஒரு இடத்துல நின்றுதுன்னு வச்சுக்குவோம் நீங்கள் அதை வளர்ச்சின்னு சொல்லுவீங்களா அது முற்று பெற்றதுன்னு சொல்லுவீங்களா இல்லை சரி இது வளர்ந்துக்கிட்டே போகுது நம்ம ஊருக்காரவங்க நம்ம நாட்டுக்காரவங்க நம்ம தேசத்துக்காரவங்க இந்த உலகத்தில் இருக்க உயிர்கள் சரி இதுக்கப்புறம் மிருகங்கள் பறவைகள் எல்லாத்திட்டையும் எல்லாமே நின்றுச்சாங்க இல்லை வளர்கிறது வளர்ந்து 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 இத்தனை கிட்டையும் காட்டுகிற அன்பை ஒருத்தட்ட காட்டலாம் போதும் அத்தனையும் அதற்கு நிறைவாக இருக்கிறது என்று தெரிந்து சிவத்திடம் காட்ட ஆரம்பிக்கிற பொழுது அத்தனைக்கும் தானாக அன்பு மாறி பொழிகிறது எனவே எல்லாரிடமும் தனித்தனியாக காட்டி வளர்ந்த நிலையில ஒரு பொருடம் காட்டுகிற அன்பு எல்லாவற்றிற்குமாக பொழிகிறது திருமூலர் சிவத்திடம் காட்டிய ஒரு அன்பு எல்லா உயிரிடத்தையும் இன்றைய வரைக்கும் பொழிகிறது சிவத்திடம் அன்பு காட்டாதவன் மற்ற உயிரிடத்தில் அன்பு காட்டுகிறான்னா அது லிமிட்டெட் அது இன்ன கன்ஸ்ட்ரைண்ட் மேனர் அவ்வளவுதான் அந்த அன்பு ஒரு சமயத்தை சேர்ந்தவர் அந்த சமயத்தில் இருக்கிறவருக்கு மட்டுமே அன்பு காட்டுகிறார் மற்ற மதத்தில் இருக்கிறவர்களை அன்பு காட்டுவதில்லை மற்ற மதத்தில் இருக்கிறவர்களை பார்க்கிற பொழுது அவர்கள் நரகத்துக்கு போகிறவர்கள் போலவே தெரிகிறது அவருடைய அன்பு உண்மையான அன்பா அவருடைய கடவுள் உண்மையான அன்புடையவரா எப்படி அது இருக்க முடியும் தொடங்குகிற பொழுதே அரண் நாமமே சூழ்க வையகமும் துயர் தீர்க்க வேண்டாரு எங்கள் ஞான சம்பந்த பெருமாள் உலகலாம் உணர்ந்து போவதற்கறியவன் என்று உலகைக்கு உலகமெல்லாம் இருக்க வேண்டும் உயிர் கூட்டமெல்லாம் இருக்க வேண்டும் எப்ப சிவனை வணங்குவதால ஆகையினாலே ரொம்ப தெளிவா சொல்கிறார் நான் வந்து அந்த சாமி கும்பிடுறேன் இந்த சாமி கும்பிடுறேன் இந்த சாமி கும்பிட்றேன் அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கிறவர்கள் சிவன் ஒருவன் தான் முழுமையான அன்பு பொருள் என்பதை உணராதவர்கள் சிவனை உணராதவர்கள் சிவனுடைய அன்பு எனவே என்னுடைய அன்பு தூய அன்பாக இருக்கும் பட்சத்தில் அது நேராக சிவனுக்குத்தான் போகும் அது வளர்கிற நிலையில் அடல்ட்ரேட்டட் ஸ்டேட்டில் அது கீழே இருக்கிற உயிர்களுக்கு செல்லும் இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் நீங்க நீங்கள் எனக்கு யோசிச்சு போதும் சொல்லுங்க பின்னார் அன்பு காட்டினார் யாருக்கு எந்த உயிருக்கு அன்பு காட்டினார் நீங்க சொல்லுங்க சிவம் ஒருத்தர் சாப்பு காட்டினார் அவர் அன்பு வேற எங்கேயுமே போகல அவரு விலங்குகளை போய் வேட்டையாடுறாரு எல்லா விலங்குகளும் வேட்டையாடுகிறார் நிறைய பேர் கேக்குறாங்க என்ன இவர் இவ்வளவு அன்புடைய சிவபெருமானோட அன்புடைய போய் காட்டுல போய் மிருகங்களை மான வேட்டையாடுற அதை வேட்டையாடுறாரு என்று கேட்கிற பொழுது அவரை என்ன செஞ்சாலும் ரைட்டா ரைட்டாக தான் இருக்கும் ஏன்னா அவருடைய அன்பும் முழுக்க சிவத்திடம் அறிந்த பதிந்த அன்பாக இருக்கு நீ சிவத்திடம் பதிந்த அன்பு முழுமையாக உண்மையாக இருக்கிற பட்சத்துல உன்னுடைய அன்புல எந்த அபாவும் ஆசையும் கலந்திருக்காது அதான் அபாரத்தில் சொல்ற என்ன தெளிவா சொல்ற நீ சிவனை தவிர வேறு எவரையும் கடவுள் என்று வணங்குதல் கூடாது சிவனே முழுமுதற் பொருள் அவனே அன்பினுடைய வடிவமாக திகழ்கின்ற அவன் ஏன் என்று கேட்டால் அந்த அன்பு தான் முழுமையான அன்பு அதுதான் முழுமையான அன்பு ஆசை கலவாத அன்பு பற்று கலவாத அன்பு ஆகையினாலே அந்த அன்பை சொல்லுகிற பொழுது நீ உயிரிடத்தில் அன்பு செலுத்து எல்லா உயிரிடத்திலும் அன்பு செலுத்து அதுதான் பல சமயங்களும் சொல்லுகின்றன ஆனால் அவையெல்லாம் படிநிலை வளர்ந்து தான் போகும் ஆனால் அதனுடைய முடிநிலை எங்கே என்று கேட்டால் சிவத்திடம் செலுத்துகிற அன்புதான் முடிநிலை உன்னால் சிவத்துக்கு நேராக அன்பு செலுத்த முடியும் என்று சொன்னால் பற்றற்ற அன்பாக நீ செலுத்துவாயே ஆனால் அது சிவத்திற்கு செல்லும் ஆகையினால அந்த அன்பை அந்த தூய அன்பை அந்த உயர்ந்த அன்பை அவா அறுத்தலினாலே கிடைக்கின்ற பயனாக சொல்லுகிறேன் அவா அறுத்தல்ல என்ன பயன் விளைகிறது துன்பம் நீங்குகிறதா அதை விடுங்க சிவனே கிடைக்குது துன்பம் நீங்குகிறது அவன் இவன் கீசன் என்று அன்புர நாடி அன்புர நாடிங்கிறத அதை இப்படி திருப்பி போடணும்னு சொன்ன நாடி அவன் ஈசன் இவன் ஈசன் என்று எங்க கடவுள் தான் கடவுள் எங்க கடவுள் தான் கடவுள் எங்க கடவுள் தான் உண்மையான கடவுள் இந்த கடவுள்லாம் சாத்தான் என்று சொல்லுகிற சாத்தான்கள்லாம் நிறைய இருக்கு அதெல்லாம் உண்மையிலேயே நடமாடும் சாத்தான்கள் அதுக அதுக தான் சாத்தான் ஈவன் ஈசன் என்னை நான் அன்பு செலுத்துறதுக்கு உரியவர் சிவபெருமான் எனவே என்னுடைய அன்பு சிவனுக்கு தவிர வேறு எதற்கும் கிடையாது யோசி பாருங்க இந்த ஆட்டிடியூடை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் என்னுடைய அன்பு சிவத்திற்கு உரியது அது நான் வேற யாருக்கு என்னால் செலுத்த முடியாது என்று சொல்லுகிறவர் யார் எப்படி அவருடைய அவருக்கு எதுவும் பற்று இல்லைன்னு அர்த்தம் எங்க இருக்கு பற்று பற்று இருந்தா தானே செலுத்துறதுக்கு அன்பு வேணும் எனக்கு அன்பு செலுத்துவதற்குரிய ஒரே பொருள் சிவம் அதை தவிர்த்து எனக்கு அன்பு செலுத்துவதற்கு பொருள் இல்லை எந்த பொருளுமே இல்லையே நான் அன்பு செலுத்தலானா எனக்கு எந்த பொருளும் இல்லை என்கிறவர் சிவத்தை தவிர வேறு எதையும் உணரார் அவர்கள்தான் தம்மையே சிவமாக உணர்கின்ற அந்த முத்தி நிலையில் நிற்கிறவர்கள் அந்த நிலையை நாம் புரிந்து கொள்ளணும்னா அது அவாக்களாலும் ஆசைகளினாலும் பற்றுகளினாலும் நிறைந்து கிடக்கிற நெஞ்சத்திலே அது தெளிவாக விளங்காது கான்செப்டை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் தத்துவத்தை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் எல்லா உள்ளிடத்திலும் அன்பு செலுத்த வேண்டாமா இல்லை செலுத்தணும் செலுத்த வேணாம்னு சொல்ல ஆனால் செலுத்துகிற பொழுது நீ ஒன்னே ஒன்னு கவனிச்சுக்கணும் அது வளர்கிற நிலையிலே உன்னுடைய அன்பு இருக்கிறது ஆனால் அது முழுமை அல்ல எல்லா ஊரிடத்தும் செலுத்துகிற அன்பு அது முழுமை அல்ல அது வளர்கிற நிலையிலே இருக்கிறது அது ஆசைகள் சூழ்ந்ததாக இருக்கிறது எனவே ஆசைகள் சூழாத பற்றுகள் நீங்கிய ஒரு அன்பை நீ சிவபெருமானுக்காக வளர்த்து கொண்டிருக்கிறாய் என்று நினை நாளொரு மீனியும் பொழுதோரும் வண்ணவுமாக நீர் விட்டு உரம் போட்டு செடியை பத்திரமாக பாதுகாத்து அதில் ஒரே ஒரு மலர் மலரும் அந்த மலரை எடுத்து சிவனுக்கு நான் தருவேன் என்று சொல்லுவது போல இந்த உயிரை அன்பின் நிலையிலே அவனுக்கு வழங்குவதற்காக அன்பை பரிசுத்தப்படுத்துக அந்த அன்பு பரிசுத்தமாகுவது எப்படி என்று கேட்டால் அந்த அன்பை நினைத்த இடத்திலே அவாவிற்காக செலுத்துவது அல்ல சொர்க்கத்திற்காக இறைவனை வணங்குவது இருக்கிறதே அதுவே தூய்மை கேடான அன்பு எனக்கு சொர்க்கம் கிடைக்கும் அதனாலதான் வீடும் வேண்டா விரலின் விளங்கினார் எனக்கு சொர்க்கம் கிடைக்கும் எனக்கு சொர்க்கத்திலே இன்பம் கிடைக்கும் என்பதற்காக இறைவனை வணங்குகன்னு சொல்லுகிற சமயம் எப்படி உண்மையை சொல்லுகிற சமயமாக இருக்கும் எப்படி அன்பை போதிக்கிற சமயமாக இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம் இடர் கலையாரேனும் எமக்கு இறங்காரேனும் படரு நெறி பணியாரேனும் தொடர் உருவாய் என்பரா கோலத்தை எரியாடும் யம்மானார்க்கு அன்பு அறாயணஞ்சு அவருக்கு அந்த அன்பு என்ன அன்பு அந்த அன்புக்கு எத்தனை அடைமொழி தருகிறார்கள் நீங்க பாருங்க அந்த பாட்டில் காரைக்காலமையா தராங்க அந்த அன்பு எப்படிப்பட்ட அன்பா இடர் கலையாரேனும் எமக்கு இறங்காரேனும் படரு நெறி பணியாரேனும் இதெல்லாம் இந்த சூழ்நிலையில வருகிற அன்பு சுடர் உருவாய் என்பரா கோலத்து எரியாடும் எம்மானாருக்கு அன்பு அரா என்னஞ்சு அவருக்கு அந்த அன்பு தான் இப்ப பேசுறாரு இவர் சிவன்கிவன் வங்கிசன் இவனாகி இவன் ஒருவன் தான் ஈசன் என்று உண்மையை ஓரார் பவன்கி பவனி வன் பல்வகையாங்கி பிறவிப்புவன் இவன் போவது பொய்க் கண்ட போதே என்ன தெளிவாக சொல்றாரு சிவனிடம் சேராதவர்கள் மீண்டும் பிறப்பெடுப்பார்கள் தெளிவாக சொல்றார் அது யாராக வேணா இருக்கட்டும் நீ யாரை வேணால் கடவுள்னு கும்பிட்டுக்காது சுதந்திரம் நீ யாரை வேணா கடவுள் கும்பிடு யார் வேணா கொள்கையை பின்பற்று ஆனால் பல்வகையாம் இப்பிரவி பூவணி பல்வகையாம் எப்படிப்பட்ட பிறவிகள் வன் வலிய பல்வகையாம் எண்பத்தி நான்கு லட்சம் நால் நால்வகை தோற்றம் ஏழு வகை பிறப்பு எண்பத்தி நான்கு லட்சம் பேதம் ஒன்னா ரெண்டா பல்வகையாம் இப்பிரவி பவனி புவனத்தில் பவனி போவது கண்ட போதே பல்வகையாம் வண் பல்வகையாம் இப்பிரவியில் புவனியில் இவன் பவனி போவது பவனி பவனி போறலாம் எதுல புவனியத்துல புவனத்துல புவனின்னா இந்த உலக புவனங்கள் பல்வேறு விதமாக புவனிகள்ல புவனியங்கள் பல்வேறு விதமான புவனங்கள் இரநூத்தி திருவத்துநாள் போவனம் ரைவி சித்தாந்தன் சொல்லுது அஞ்சு கலைகளில் பிறவி இருக்கு ஏதாவது ஒரு பவனத்துல எதாவது ஒரு பிறவியில ஏதாவது ஒரு இடத்துல திரிஞ்சிகிட்டு இருப்பாங்க இது எங்க தெரியாது சில சமயம் வீட்டில் போய் கேட்டால் என்னங்க பையன் எங்கே அவன் எங்கேயாவது பஸ் ஸ்டாண்டில் இருப்பான் இல்லைன்னா ஏதாவது டீ கடையில் இருப்பாள் இல்லை ஏதாவது ஆட்டோ அடிச்சிட்டு இருப்பான் அந்த பக்கம் அரசம்பரத்து அடியில் இல்லை சீட் இருப்பான் இப்படி தான் சொல்லுவாங்க தெரிஞ்சு எங்கேயாவது தெரிஞ்சிட்ருப்பான் அப்படின்னு அது மாதிரி இந்த பிறப்பு இந்த உயிர் எங்கேயாவது தெரிஞ்சிகிட்ருக்குமா இரநூத்தி இருபத்தி நாலு ஓனத்தில் ஏழு வகை தோற்றத்தில் நாலு வகை பிறப்பில் எண்பத்தி நாலு லட்சம் யோனி பேரத்தில் ஏதாவது எங்கேயாவது ஒன்றா தெரிஞ்சிகிட்ருக்கும் ஏன் நிறைய பொய் கண்ட போதே பொய் கண்டதுனால என்ன மெய் இருந்தால் அது ஏன் போது அங்குற மெய் கண்டது எது சிவன் இவன் கீசன் என்று மெய் காணாது அவன் ஈசன் இவன் கீசன் என்று நாடி அன்புற்று பொய் கண்ட போது புவன் இவன் பவனி போவது பல்வகையாம் பிறவியில் பொய் கண்ட போதே இவன் பவனி போவது புவனியில் இப்பிரவியில் புவனியில் புவனங்கள் பல்வேறு புவனங்கள் பவனி என்ன பவனி போவதுன்னா என்னங்க அர்த்தம் தெரியிறான்னு அர்த்தம் தெரிஞ்சிட்டு இருக்கோம் ஏதாவது ஒரு பிறப்பில் தெரியும் எப்படி நமக்கு என்னவோ என்ன எது செஞ்சமோ தெரில என்னவோ எட்டாம் தந்திரத்தில் நாற்பதாவது அத்தியாயத்தில் ஏதோ அவா அருத்தரில் ஏதோ எட்டாவது பாட்டை கேட்குறோம் உட கடவுள் இப்படியா சாமி அப்படின்ட்டு சிவனைத்தான் நம்ம வணங்குறோம் சிவனை சார் வணங்குறோம் நல்ல வேலையாக சிவனை வணங்குறோம் ஆனால் சிவனுக்கு தூய அன்பை இப்போ நம்ம அதுதானே சரி இப்போ புரிஞ்சிருச்சு சிவனுக்கு தருகிற அன்பு தூய அன்பாக இருக்கணும் ஏன்னா அவன் தூய்மையின் இருப்பிடம் அன்பு நம்ம வந்து கொஞ்சம் கலப்பட அன்பாக கொடுத்தா எப்படி இருக்கும் இல்லையா பூஜை பண்ணும்போது தான் அவ்வளோ கலப்படம் எல்லா பூஜையிலையும் கலப்படம் இல்லாமல் இல்லை சரி அன்பையாவது கலப்படம் இல்லாமல் தரணுமே அப்போ அன்பு கலப்படம் இல்லாததுன்னா என்ன சார் அர்த்தம் தூய் அன்புன அவா இல்லாத அன்பு ஆசை இல்லாத அன்பு ஆசை இல்லாத அன்பு அதைத்தான் மணிவாசகர் சொல்லுகிறார் உற்றாரை யான் வேண்டேன் ஊர் வேண்டேன் பேர் வேண்டேன் இதெல்லாம் அவா உற்றாரை வேன் யான் வேண்டே அன்பு செலுத்தாதவரா உற்றார்கள் உயிர்கள் மேல உற்றாரை யான் வேண்டேன் வேண்டேன் பேர் வேண்டேன் வேண்டேன் கற்பனவும் கினி அமையும் குற்றால தமந்துரையும் கூத்தா உன் குறைகழர்க்கே கற்றாவின் மனம் போல கசிந்து உருக வேண்டுவனே யானே பொய் என் நெஞ்சம் பொய் என் அன்பும் பொய் கே சொல்றாரு இல்லையா ஏன் அன்பு பொய்ங்கிற எங்கேயாவது என்னுடைய விருப்பமோ என்னுடைய ஆசையோ ஏதோ ஒரு மூளையில் எதோ ஒன்றாவது தே உன்ட்டை எதிர்பார்த்துருப்பணும் உங்கள்கிட்ட எதிர்பார்ப்பணும் நான் எதையாவது உன்ட்டை எதிர்பார்த்தாலே போச்சேன் எதையும் எதிர்பார்க்காம உன் மேல ஒரு அன்பு செலுத்தினா நீ உடனே டப்பக்கு பிடிச்சி உள்ளதை போட்டுரு அவ்வளவுதான் அவருக்கு இப்ப தின்னாரு ஆறு நாள் அவருக்கு என்னன்னு தெரியாது முத்தின்னா என்ன தெரியுமா அவர்கிட்ட போய் இருவனை ஒப்பு மல பரிபாகம் சத்தினி பாதம் தெரியுமான்னு கேட்டா அந்த அம்புலேயே ரெண்டு சாத் சாத்தி அடிச்சிருப்பார் இங்க வந்து பூஜை பண்ண தொந்தரவு பண்ணிட்டு இருக்கேன் போ அந்த போக அப்படின்ட்டு போட்டுருவாரா இல்லையா நான் சைவ சித்த பேசுனா சாமி என்ன என்னன்னாரு என்னது முடிஞ்சா ரெண்டு பூ போ உணந்து பக்கம் அப்படின்ட்டு முத்தி பற்றி தெரியுமா தெரியாது என்ன சாமி காலில் செருப்போட உள்ள நுழைறீங்க என்ன சாமி இந்த வாயிலிருந்து எல்லாம் தண்ணிய கொட்டுறீங்க தண்ண அபச்சாரம் என்ன சாமி நீங்க தலையில வச்ச பூவை எடுத்து அவருக்கு வச்சிக்கிட்டு இருக்கிறீங்க கேட்க முடியுமா அவர்கிட்ட போய் சொல்லு பார்க்கலாம் அப்ப அந்த அன்பு அவா இல்லாத அன்பாக இருக்குமானாலும் அபச்சாரம் கிடையாது அன்புல நம்ம ஏன் அபச்சாரம் அது நம்ம அபச்சம் அவா இருக்கோம் ஆசை இருக்கோ வேண்டுதல் இருக்கும் எல்லாமே இருக்கும் அதனால அபச்சாரம் இல்லாம தூய்மையா சுத்தமா பத்தமா அப்படி எல்லாம் செஞ்சு ஆகணும் ஏன்னா அவ்வளவு அவாக்கள் இருக்கு ஆசைகள் இருக்கு எதுவுமே இல்லைன்னா ஆசையே கிடையாது எதுவும் தேவையில்லைன்னு நீ செய்கிறதெல்லாம் அவருக்கு அப்படியே குளிர்ச்சியாக இருக்கும் சாமி அவ்வளோதான அபச்சாரங்கிறது என்ன அவா அபச்சாரங்கிறது என்ன ஆசை அதான் சொல்றது அபச்சாரம் இல்லாத அன்பு அதான் அபச்சாரம் இல்லாத அன்பு அது என்னது அன்பு அவா இல்லாத அன்பு அதில் தான் அவா அறுத்தல் இந்த அன்பு சொல்லி சிவனுக்கு அதுதான் உரியதுங்கிறார் நீ எத்தனையோ விதமான மலர்களை செலுத்தியிருப்ப அதை பண்ணியிருப்ப இதை பண்ணியிருப்ப ஆனால் சிவன் கிவன் கீசன் உண்மையை போனார் அதில் அவர் சொல்லுவோம் பாருங்க அவன் கீசன் இவன் கீசன் அவன் கீசன் இவன் கீசன் ஏன் அவன் ஈசன் இவன் ஈசன் ஏன்னா இவன் கீசன்கிறது இங்கே இருக்கிற சாமிங்க சிலது அவன் ஈசங்கிறது இம்போர்ட் பண்ண சாமிங்க அதைத்தான் சொன்னார் இங்கே இருக்கிறதுலையும் சாமிங்கள சொல்லுவாங்க ஆனால் அவன்கீசன் இவன் கீசன் அப்படின்னு சொல்லுகிற பொழுது அந்த அவன் யாரு இந்த இவன் யாருன்னு புரிஞ்சு கொள்ளணும் ஈசன் இவன் ஈசன் இங்கே இருக்கிறவங்களே ஈசன்னு மற்றவங்கள சில சமயம் இதுக்கு இந்த சாமி பத்தாதுன்னு வெளிநாட்டில் இருந்தெல்லாம் இறக்குமதி பண்ணி வெளியூர்ல இறக்குமதி படி இங்கே இருக்கிறது அந்த தெளிவே இருக்க பாருங்க பாருங்க தமிழனுக்கு இவனுக்கு கிடைச்ச மாதிரி ஒரு 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 அதிர்ஷ்டமும் கிடையாது இவனுக்கு கிடைச்ச மாதிரி துரதிருஷ்டமும் கிடையாது இங்கே தான் அந்த சிவன் அந்த முழு நெறியினுடைய அற்புதத்தன்மையை விளக்குகிற நூல் எங்கேயுமே கிடையாது எந்த நூல்லையுமே கிடையாது சிவாகமங்களினுடைய விளக்கத்தை கூட திருமந்திரம் படித்தால் தான் நாம் தெளிவாகவே தெரிந்து கொள்ள முடியும் சிவாகமங்களில் சொல்லியிருக்கிற செய்திகள் பல செய்திகள் ஊடகமாக பல விஷயங்கள் சொல்ல ஆனால் திருமந்திரத்திலே நம்முடைய தலைவர் நம்ம தலைவர் திருமந்திர தலைவர் திருமூலர் அவர் அடித்த மாதிரி எப்படி யார் அடிச்சிருக்க முடியும் சொல்லுங்க பார்க்கலாம் எனக்கு என்ன ஆசை இப்ப ஆகமங்கள்ல நல்ல பெரியவங்களா இருக்கிறவங்க ஆகம இவங்க அவங்க வந்து இந்த தமிழ்ல இந்த திருமந்த நமக்கு ஆகமம் படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல நமக்கு அது அந்த மொழியெல்லாம் படிக்க அதனால் அதனால அது நம்ம படிக்கல அது விட்டுருங்க இப்போ அவங்க இதையும் படிக்கிறாங்க இது தமிழும் படிக்கிறாங்க இல்லையா அவங்க த அவங்களுக்கு தமிழும் தெரியுது மொழியும் தெரியுது அவங்க அவங்க ஏன் இந்த திருமந்திரத்தை எடுத்து வச்சு அவங்க வந்து அந்த சிறப்பை தெரிவித்து அதில் இருக்கிறது இதில் இப்படி எவ்வளோ சிறப்பாக சொல்லப்பட்டு இருக்குது அப்படிங்கிறது நான் சொல்லலாமே நல்லா இல்லையா எனக்கு வயசாயிடுச்சு இப்போ நமக்கெல்லாம் முடிஞ்சு போச்சு நான் என்னுடைய கருத்தை தான் தெரிகிறேன்னே எதையும் தாழ்வாக நம்ம நினைக்கிறதுக்குல சிவன் ஒருவன் தான் முழு முதல் பொருள் நான் என்ன சொல்லுகிறேன் இப்படி எல்லாரும் சேர்ந்து முயற்சி பண்ணோம்னா எல்லாரும் எல்லா இருந்து முயற்சி பண்ணால் நமக்குள்ளே இந்த வேற்றுமைகளையே பெருசு பண்ணிக்கிட்டு ஒருவருக்கு ஒருவர் நம்ம வந்து பேச நம்ம செய்து கொண்டிருந்தோம்னா அதுக்கு நான் என்ன சொல்கிறேன் சிவநெறி ஒரு நெறி தான் சிவநெறி மட்டும்தான் முழுமையான நெறி முழு நெறி உண்மை நெறி அது ஒரு நெறி தான் அந்த நெறிய நாம் ஏன் வந்து எல்லாருமா சேருது ஆகமங்களில் இப்போ சிவாகமங்களில் சிறப்பாக சொல்லப்பட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லுகிற பொழுது நமக்கு சந்தோஷமாக இருக்குது சரி அப்படின்னு அப்போ அதையே வந்து நம்ம திருமந்திரத்தை சப்போர்ட் பண்ணி இப்போ அதுலேருந்து எடுத்து திருமந்திரத்தையும் கம்பேர் பண்ணி திருமந்திரத்தில் எவ்வாறு சொல்லியிருக்கிறது அப்படின்னு அவங்களும் அப்படி வந்து நமக்கு சிவாகமங்களில் இப்படி கருத்து சொல்லியிருக்கு அப்படி இப்போ நாங்கள் சொல் நம்ம சொல்கிறோம் இட்ஸ் ஓப்பன் டு ஆல் இப்போ இந்த இதை யார் வேணால் கேட்கலாம் இல்லை அது ஆகும்போது யாரும் கேட்க முடியலையே விளக்கி சொல்ல தயாராக இருந்தீங்கன்னா நிறைய பேர் கேட்க ஆயத்தமாக இருக்கிறார்கள் அது அதுவும் இன்னும் திருமந்திரம் போன்ற நூல்களோடு ஒப்பிட்டு அதனுடைய சிறப்பை சொல்லுவதாக இருந்தால் இன்னும் நிறைய பேர் கேட்குறதுக்கு ஆயத்தமாக இருப்பார்கள் சிவநீர் இன்னும் சிறப்பாக வளரும் இதுதானே நம்ம சொல்கிறது நமக்கு வந்த அப்புறம் என்ன வேதம் இருக்குது ஆகையினால இந்த க இந்த கருத்து ஒரு கருத்து பாருங்களேன் இன்னைக்கு இங்கே சொன்ன ஒரு கருத்தை பாருங்களேன் நீங்கள் இது இப்போ இதில் நான் அடித்து சொல்லுவேன் சிவனத்தை இந்த கருத்தை நம்ம திருமூலர் இப்படி அடித்து சொன்னது போல் எங்கேயும் யாரும் இப்படி சொல்லியிருக்கிறாங்களா அப்படின்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது இவ்வளவு அழகாக எது அபச்சாரம் எதுக்கு தெய்வ குற்றம் எது அபச்சாரம் சிவனுக்கு செய்கிற பூஜையில எது அபச்சாரம் அப்படின்னு கேட்டால் ஆசை மிகுந்து செய்யப்படுகிற எந்த ஒரு செயலுமே அவனுக்கு அபச்சாரம் தான் ஆசையால் காட்டப்படுகிற அன்பு கூட அபச்சாரம் அதுதானே நம்ம ஒரு ஐயா இந்த உலகம் இன்பமே இல்லை சொர்க்கம் வேண்டி செஞ்சாலும் கூட ஐயா அதையும் தாண்டி போய் உனக்கு வீடு பேர் கிடைக்கும் எனக்கு அப்படின்னு நினைச்சு செய்கிறது கூட நாய்மார்களை பார்க்கும்போது ரொம்ப வியப்பா இருக்கு ஒருத்தர் கூட இந்த நோக்கத்தில் இருந்தாங்களான்னு கூட தெரியாது உதாரணத்துக்கு இப்போ அதிபத்தர் எடுத்துக்கங்க நேசநாயனார் எடுத்துக்கங்க எரிபத்தர் எடுத்துக்கங்க ஜாரவனா எடுத்துக்கங்க அவங்களுக்கு நோக்கம் இந்த சூதர்னா ஒருத்தர் கற்ற நர்ச்சு உதர்னாரு கற்ற நச்சு உதர்னாரு சுந்தர் சொல்லுகிற பொழுது சூதர் நற்சூதர் கற்ற நர்ச்சு என்ன கற்ற சிவனை அடைவதற்குரிய அன்பை கற்ற நற்சி உரிய அன்பை கற்றவர் அவர் என்ன பண்ணாரு இதெல்லாம் அன்பை கற்று விட்டார கற்றுக்கொண்டு விட்டார் இது இல்லாதவர்கள் நிச்சயம் பிறவிக்கு போவார்கள் என்கிறாரு அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறார் சிவனையே ஈசன் என்று உணர்ந்து அவா அபச்சாரம் இல்லாத அன்பை செலுத்துகிறவர்கள் மட்டுமே பிறப்பு நீங்குவார்களே தவிர மற்ற கடவுளரை வணங்குகின்றவர்கள் எல்லோரும் மீண்டும் பிறப்பெடுப்பார்கள் அப்படின்ட்டு முடிச்சுட்டார் அது பல பேருக்கு என்ன சார் இது கடவுள் ஒருவர் தானே அந்த கடவுளை தான் சொல்கிறாரு அவர் நீ கடவுள் ஒருவர்னு சொன்னேன்னா அந்த கடவுளை தான் அவர் சொல்கிறார் அந்த கடவுள் அவர் தான் கடவுள் என்று சொல்லுகிறவர் எப்படிப்பட்டவராக இருக்க வேண்டும் என்ன ப நிலையில் இருக்கிறார் என்றெல்லாம் சைவ சித்தாந்தத்தில் சொல்லப்படுகிற அந்த நிலையில் முழுமுதற் பொருளுக்கு சிவனு பேர் கொடுத்துருக்கோம் நீங்கள் முழுமுதற் பொருள்னு சொல்லலாம் ஆக அது அந்த ஒரு அந்த திண்மையில் பேசுகிறார் பாருங்க ஆகையனால இந்த உலக நிலைகள் எப்படி இருக்குன்னு அடுத்த படல சொல்லுகிறேன் கொதிக்கின்றவாறும் குளிர்கின்றவாறும் பதிக்கின்றவாறு இந்த பாரகம் முற்றும் விதிக்கின்ற இவரை வேண்டாது உலகம் நொதிக்கின்ற காயத்துள் நூல் ஒன்றல் ஆமே விதிக்கின்ற ஐவரை வேண்டாது உலகம் நொதிக்கின்ற காயத்துள் நூலொன்றல்லாமே உலகத்து உயிர்கள் பொதுவாக எப்படி இருக்கின்றன பொதுவாக எப்படி உயிர்கள் இருக்கின்றன சிவத்தை வணங்குகிற உயிர்களாக இருந்தாலும் கூட சிவத்தோடு மற்ற தெய்வங்களை வணங்குகிற உயிர்களாக இருந்தாலும் கூட இல்லையா இப்போ வந்து பெரும்பான்மையார் எப்படி இருக்கிறாங்க சமரசமாக இருக்கிறாங்க சமரசம் அப்படின்னா அவங்க எல்லா சாமியும் கும்பிடுவாங்க தப்பாக நினைக்கக்கூடாது சிவனையும் கும்பிடுவாங்க சமானமாக ஷீரடி சாய்பாபாவையும் கும்பிடுவாங்க அது எவ்வளோ பெரிய அபச்சாரம் அது எவ்வளோ பெரிய தவறு அப்படிங்கிறத என்கிட்ட வந்தால் நான் தைரியமாக சொல்லுவேன் எங்கள்கிட்ட வெளிப்படையாக சொல்லுவேன் சிவன் என்பவன் எந்த கருவிலிருந்தும் பிறந்தவன் அல்ல அடியார்கள் என்றுதான் நம்ம மற்றவர்களை முதல் கொண்டு குரு நிலையில சொல்லுகிற அத்தனை பேரையும் அந்த பரம்புரளிடம் அழைத்து செல்லுகிற குரு என்று சொல்லுகிறோமே தவிர சிவன் ஒருவன் தான் எந்த கருவிலும் இருந்து தாய் வயிற்றிலும் இருந்து பிறவாத நிலையுடைய பிறவா யாக்கை பெரியோன் நீங்க எந்த குருமார வேணா வணங்குங்கள் நான் அது தப்புன்னு சொல்லலை அதை பத்தி எல்லாருக்கும் உரிமை இருக்கு அவங்கவுங்களுக்கு யாரை கடவுள்னு நினைக்கிறாங்களோ யாரை சாமின்னு நினைக்கிறாங்களோ அவங்கள வணங்குறதுக்கு அவரவர்களுக்கு உரிமை இருக்குது அந்த உரிமையெல்லாம் நம்ம சொல்ல முடியாது ஆனால் அந்த கடவுளை கொண்டு போய் சிவனுக்கு சமானம்னு சொல்லக்கூடாது அதில் ஏன் தப்பு பண்ணுறீங்க சிவன் யாருன்னு தெரிஞ்சால் நீங்கள் சிவனுக்கு சமானமாக சிவனுக்கே யாருன்னு உங்களுக்கு தெரியாது சிவனிங்க அப்படி இருக்கிற பொழுது அதில் எனக்கு என்னுடைய செவிக்கு வருகிறது பல செய்திகள் நான் அதை சொல்லித்தான் ஆகணும் ஏன்னா என்னுடைய கடமை அதைத்தான் என்னுடைய கடமையாக சிவன் தந்திருக்கிறது தந்திருக்கிறது சிவனுக்கு சமானமா யாரையுமே சொல்ல முடியாது யாரையும் சொல்லவும் கூடாது அதை விட பெரிய பாவமும் கிடையாது இளங்கோவடிகள் சொல்லுகிறார் பிரவாயாக்கை பெரிய பெரியோன் வேற்று மதத்தை சேர்ந்தவர்தான் தான் ஆனா சிவன் தான் முழு முதல் பொருள் அப்படிப்பட்ட சிவனுக்கு சமானமாக யாரையும் சொல்லக்கூடாது நீ உன் கடவுள் பெரிய கடவுள் முழு முதற் என்ன வேணாலும் சொல்லிக்க ஆனால் சிவன் ஏன் சொல்கிற அதை சொல்லாத அதுதான் முழுந்த முடிவு என்று நீ எடுத்துக்கிட்டா எடுத்துக்கோ உங்கள் வீட்டு செவரு தான் இந்த உலகத்தினுடைய கடைசி சுவர் என்று சொல்லிக்கோ அதை பற்றி அது உன்னுடைய சௌரியம் ஏன்னா நீ வீட்டை விட்டு வெளியில் வருது நீ அப்படி சொல்லிக்கோ அது உனக்கும் முழுசா உரிமை இருக்குது கொதிக்கின்றவாறும் குளிர்கின்றவா மதிக்கின்றவாறு இந்த பாரகம் முற்றும் விதிக்கின்ற இவரை வேண்டாது உலகம் நொதிக்கின்ற காயத்துள் டூல் ஒன்றெல்லாமே உலகத்தினுடைய தன்மை எவ்வாறு இருக்கிறது என்று சொன்னால் கொதிக்கின்றவாறும் துன்பத்தை வெறுப்பதும் துன்பம் வருகிற பொழுது துன்பம் வருகிற பொழுது துவண்டு போவதும் துன்பத்தை கண்டு வெறுப்பதும் துன்பம் வேண்டாம் என்று சொல்லுவதும் கொதிக்கின்றவாறும் குளிர்கின்றவாறும் குளிர்கின்றவாறு குளிர்கின்றவாறுனா நன்மை வந்த பொழுது சந்தோஷம் அடைதல் துக்கம் வருகிற பொழுது வருத்தப்படுதல் நன்மை வருகிற பொழுது சந்தோஷப்படுதல் இதுதான் இயல்பு கொதிக்கின்றவாறும் கொதித்தல் என்றது துன்பம் தருகிற பொழுது அதை வெறுப்பது குளிர்கின்றவாறு என்று சொல்லுகிற பொழுது இன்பம் பெறுகிற பொழுது மகிழ்வது கொதிக்கின்றவாறும் குளிர்கின்றவாறும் பதிக்கின்றவாறு இந்த பாரகம் முற்றும் பாரகம் முற்றும் என்று சொன்னால் இந்த உயிர்கள் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய உயிர்கள் பொதுவான இயல்புகள் உடையவர்களாக இருக்கிற இந்த உயிர்களுக்கு துன்பம் வருகிற பொழுது துவண்டு போவதும் இன்பம் வருகிற பொழுது அவை தளிர்த்து துளிர்த்து அவை நிற்பதும் இது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய உயிர்களுக்கு நாம் காண்கின்ற ஒன்று இந்த துன்ப இன்பங்கள் எவ்வாறு நிகழ்கின்றன என்று பார்க்கிற பொழுது அது ஒரு சிம்பிள் அனாலஜி அது வினையினால் வருது முந்தைய வினையினால் வருது பிராரத்தத்தினால் வருது இது எல்லாமே வந்து ஒரு நமக்கு சைவ சித்தாந்தத்தில் நம்ம நிறைய கேட்டிருக்கோம் படிச்சிருக்கோம் எல்லாமே அது செய்திருக்கிறோம் ஆனால் இது நமக்கு ஒரு பழக்கமாகி போன பதிக்கின்றவாறு என்றால் நமக்கு பழக்கமாகி அனுபவமாகி போன பிறந்ததுலேருந்து இன்றைய நாள் வரைக்கும் நமக்கு இதெல்லாம் பழக்கமாகி போன சமாச்சாரங்கள் நாம் சந்தோஷமாக இருந்த நேரங்களை எண்ணி பார்க்கலாம் நாம் துக்கப்பட்டு நின்ற நேரங்களை எண்ணி பார்க்கலாம் அப்படி இந்த உலகத்திலே நாம் வாழ்கின்ற வாழ்க்கையிலே இவை இரண்டும் மாறி மாறி நமக்கு நிகழ்ந்ததும் மாறி மாறி நிகழலைன்னா கூட எப்பயாவது ஒரு தட இன்பம் வழக்கம் போல் துன்பம் அப்படியே இருந்ததும் உண்டு அது இல்லையா மாறி மாறின்னா அடிக்கடி வரணுமில்ல அப்படி எப்பயாவது இன்பம் எப்போவுமே துன்போம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அதனால நமக்கு அந்த பாடகம் முற்றும் இந்த உலகத்து உயிர்கள் முற்றும் பதிக்கின்றவாறு இவ்வாறு தான் தங்களுடைய வாழ்க்கை அனுபவங்களை பெற்றுக்கொண்டு இருக்கு சரி இது எப்படி நிகழ்கிறது என்று கேட்டால் நல்லா தெரியுது இது எங்கேருந்து சோர்ஸ் முதல்ல எதனால் விளைஞ்சதெல்லாம் அது அப்புறம் பார்ப்போம் இப்போ ஒரு வேறு ஒரு டெக்னிக் சொல்கிறாரு திருமூலர் இது எப்படி சோர்ஸ் எங்கேருந்து வருது எதுலேருந்து இன்போ எதுலேருந்து துன்பம் வருது அப்படின்னா இந்த பிரபஞ்சத்திலேருந்து தான் வருது அதாவது எக்ஸ்டர்னல் இருந்து இது வருது சரி எக்ஸ்டர்னல் இருந்து வெளி புற உலகத்திலிருந்து இது நமக்கு வருகிறது அப்படின்னு சொல்லுகிற பொழுது புற உலகத்தோட நமக்கு எப்படி தொடர்பு ஏற்படுகிறது புற உலகத்திலேருந்து இது நமக்கு என்னவாக வருகிறது புற உலகத்திலிருந்து இவை நமக்கு என்னவாக வருகிறதுனா புலன்களாக வருகிறது புரியுதா உங்களுக்கு புற உலகத்திலிருந்து வருதுன்னு சொன்னா புற உலகத்தில் என்னென்னவோ இருக்குது அதிலிருந்து நமக்கு எப்படி வருதுன்னா புலன்களாகத்தான் வரும் புலன்களாக வருவது ஓசை ஊறு ஒளி நாற்றம் சுவை இப்படிதான் இல்லைங்களா இந்த மாதிரிதான் வருது இவை இந்த ஐந்தும் வருகின்ற வருகின்ற பொழுது அதை யார் வாங்கி கொடுக்குறா அவனை கொஞ்சம் கவனிங்க அப்படின்னார் இது காரணம் கேட்டால் இந்த அஞ்சு பேர் தான் கல்பிரிட்டுங்கிற ஒரு அஞ்சு அயோக்கிய பசங்க நம்ம கூட வேறுகிறான்னு ஒன்றுமே தெரியாத மாதிரி எங்களுக்கு ஒன்றும் தெரியாது நாங்கள் என்ன பண்ணுவோம் ஆனால் அத்தனைக்கும் காரணம் இந்த அஞ்சு பேர் தான் இந்த அஞ்சு பேரும் எவ்வளவுக்கு எவ்வளவு இங்கே தொடர்பு அவ்வளவுக்கு அவ்வளவுக்கெவ்வளவு நமக்கு எவ்வளோ கெடுதலை செய்ய முடியுமோ அத்தனையும் வாங்கி கொடுத்துருவாங்க இப்போ இன்றைக்கி பார்த்திங்கன்னா சமயத்தில் நம்ம வீட்டில் சும்மானு இருப்பாங்க கொஞ்சம் சாய்ந்திர நேரத்தில் நான் பக்கத்து வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு அந்த வீட்டில் இருக்க பெரிய பெருசு ஏதாவது ஒன்று பக்கத்து வீட்டுக்கு போய்டும் போயிட்டு வந்ததுக்கு பிறகு ஆரம்பிக்கும் பாருங்கள் கலாட்டா அப்படி ஆரம்பிச்சிடும் போய் கூப்பிட்டு வரும் கெண்டு கேட்டுட்டு வந்து அவ்வளவு சிக்கல ஆரம்பிச்சிடும் நீ எதுக்கு போன அங்கன்னு கேட்பாங்க ஏதோ போலாமேன்னு போன அப்படின்னு கதை ஆரம்பிச்சு அது எங்கேயோ போய் நிக்க அப்ப வீட்டு தலைவர் ரொம்ப இத வெளியில அனுப்பாதேன்னு சொல்றேன் நீயே அனுப்பிச்ச அப்படின்னு கேட்பாரு அதுதான் போகல நான் கொஞ்சம் போய் ரெண்டு நிமிஷம் பேசிட்டு வரேன்னு சொல்லிச்சு நானும் என்ன பண்ணுறது நானும் ஒரு சீரியல் பார்க்கணும் இது இருந்தால் தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்குமே நான் அனுப்பிச்சி வச்சேன் அப்படி தமிழ் எங்கே ஆரம்பித்தேன் இப்போ இந்த அஞ்சு பேர் கூட இருக்கிறவங்களால தான் சிக்கல் இந்த அஞ்சு பேர் இருக்காங்களே இந்த அஞ்சு தான் நமக்கு அந்த விளைவுகளுக்கு காரணம் இந்த கண்ணு இந்த காது இந்த மூக்கு இவைகள் தான் இவை வந்து போய் பொருந்தாமல் என்ன சொன்னார் சொன்னிருப்பாருங்க திருவிழா யாதனின் யாதனின் நீங்கினான் நோதல் நோதல் அதனின் இளன் இளன் இப்ப கண்ணு கொண்டு போய் ஃபிட் பண்ணாமல் நிறுத்தினீங்க யாதனின் நீங்கினான் யாதனின் யாதனின் நீங்கியான் அதனின் நோதல் இளன் இளன் இப்ப கண்ணு கொண்டு போய் ஃபிக்ஸ் பண்றத கண்ணை திருப்பிட்டு நிறுத்திட்டால் காதை திருப்பிட்டால் கண் அது அதில் வர துன்பங்களை நம்ம தவிர்க்கலாம் சரி எல்லாம் திருப்பி எங்கே வைக்கிறது இது உபயோகப்படுத்துறதுக்காக கொடுத்ததாச்சே பதில் சொல்றாரு பாரு அதுதான் இந்த திருமணம் கொதிக்கின்றவாறும் குளிர்கின்றவாறும் பதிக்கின்றவாறு இந்த பாரகம் முற்றும் ஐவரை ஐவரை வேண்டாது உலகம் அந்த இந்த ஐவர்கள் இருக்கிறாங்களே தான் நம்மளை கொண்டு போய் இத்தனையிலையும் கொண்டு மாட்டி விடுறவங்க இதில் கொண்டு மாட்டி விடுறவங்க இந்த அஞ்சு பேர் தான் இந்த அஞ்சு பேரை என்ன செய்கிறது வேலை கொடுக்காம வச்சிருக்க முடியாது என்ன பண்ணுறது வேண்டாது உலகம் இத நம்ம அந்த ஐந்து பேரையும் இந்த உயிர்கள் உரிய முறையிலே கையாள தெரிந்து கொண்டு விட்டாலே பெருந்துன்பம் நீங்கி போகும் அதைத்தான் ஞானிகள் செய்கின்றார்கள் நொதிக்கின்ற காயத்துள் நொதிக்கின்ற என்றால் அழிந்து போ நொடிக்கின்றங்கிறது நொதிக்கின்றனு வந்திருக்கு நொடித்து போகின்ற அப்படிங்கிற நொடித்தல்னா அழிதல் தோணும் இல்லையா நொடித்தான் மலை அப்படின்னா முப்புறங்களையும் எரித்தவனுடைய கைலாய மலை அப்படின்னு அர்த்தம் நொதிக்கின்ற காயத்துள் இந்த உடம்பில் அழிந்து போகிற இந்த உடம்புல இந்த ஐவரை நமக்கு கொஞ்சம் ஹேண்டில் பண்ண தெரிஞ்சதுன்னா வினைவினையெல்லாம் அது அப்புறம் இருக்கட்டும் முதல்ல இவங்க அஞ்சு பேரையும் எப்படி என்கேஜ் பண்ணுறது இவங்களை ப்ராப்பராக என்கரேஜ் பண்ணோம்னா நமக்கு இந்த ஈசனுக்கு உண்மையாக செலுத்துகிற அந்த அன்பு அந்த அன்பினுடைய முதிர்ச்சி நமக்கு கிட்டும் அது என்ன செய்யலான்னாரு ஒரே ஒரு வழி இருக்கு அஞ்சையும் கொண்டு போய் திருமந்திரத்தில் செலுத்துகார் நூல் ஒன்றெல்லாமே என்ன அர்த்தம் ஆகமோ நமக்கு ஆகமோ எது திருமந்திரம்தான் சைவ சித்தாந்த ஆகம நூல்கள் சைவ சித்தாந்த நூல்களிலே ஒன்றுதல் நீ வந்து சிவத்தினுடைய முழு முதற் தன்மை சிவத்தினுடைய அந்த பதித்தன்மை பதி பசுவுக்கு செய்கிற உபகாரம் பசு பாசத்திலே நின்று படுகின்ற அவத்தை இவற்றை எல்லாம் ஐந்து புலன்களையும் அர்ப்பணித்து கற்க அப்ப நூல் ஒன்றல் என்று சொன்னால் சைவ சித்தாந்த நூல்கள் தெரிவிப்பது பக்தி பக்தி நெறி அதனுடைய சிவநெறி அந்த சிவநெறியில் சிறந்து நிற்பது பக்தி எனவே பக்தியில் இந்த ஐந்தையும் செலுத்துக சிவபக்தியில் அந்த ஐந்தையும் செலுத்துக சிவபக்தியில் ஐந்தையும் செலுத்துகிற பொழுது அபச்சாரமில்லாத அன்பால் செலுத்துக என்று வழி சொல்லி தருகிறார் ஒட்டார் ஒன்றை ஒட்டார் மலரிட்டு உனதிருதால் சேர ஒட்டார் ஐவர் செய்வது என் யான் அன்னை நாதர் கேட்கிறார் கந்தரலகார்த்து நெய்யும் பாலும் தயிரும் கொண்டு நித்தல் பூசாடி செய்யலுற்றார் கையில் ஒன்றும் காணம் இல்லை கடலடி உயின் நல்லால் ஐவர் கொண்டு இங்கு ஆட்ட ஆடி ஆள்குழிப்பட்டழுந்துவிற்கு உயும் மாறு ஒன்று அருளி செய்வீர் ஓனகாந்தன் காந்தன் தளிவுளீரே ஓன காந்தன் ஐவர் கொண்டு இங்கு ஆட்டாடி ஆடி ஆழ்குழி உயுமாறு ஒன்று அருளி செய்வீர் இதான் நூல் ஒன்றலாமே அதைத்தான் சுந்தரமூர்த்தி சாமி சொல்லுகிறார் தாம் மேலே போட்டுக்கிட்டு சொல்கிறார் நீ வந்து சிவாகமன் நூல்களின் வழியில் சிவாகமன் நெறியில் அந்த சிவாகமன் நெறியிலே மிகச்சிறந்த நெறியாக விளங்குகின்ற பக்தி நெறியில ஒன்றுதல் அந்த ஒன்றுதல் என்பது ஐந்து புலன்களையும் அர்ப்பணித்தல் அந்த சிவநெறியிலே நிற்றல் இதனால் நீ ஐந்து பொறிகளையும் அங்கேயே நிறுத்துகின்ற காரணத்தினாலே நீ சிவத்தோடு செலுத்துகிற அன்பு தூய்மை அடைகிறது எப்படி தூய்மையான அன்பை செலுத்துவது என்று சொன்னால் ஐந்து புலன்களும் ஆசையற்று அன்பை செலுத்துவதில் நிற்கிற பொழுது அந்த தூய்மையான அன்பு நிகழ்கிறது அதில் ஒண்டிதான் சிவத்தை பெற முடியும் எனவே அவா அறுத்தல் என்பது அவச்சாரமில்லாத அன்பை ஈசனுக்கு அர்ப்பணித்தல் என்பதை உணர்தலும் அதுவே பக்தி நெறி என்பதும் நிறுவி இனி வருகின்ற அதிகாரம் பக்தி உடைமை என்று சொல்லக்கூடிய அதிகாரம் அதற்கு அடிப்படையாக இந்த செய்தியை சொன்னார் என்று சொல்லி இந்த இரண்டு பாடல்களையும் இன்றைய தினம் நாம் சிந்தித்தோம் மீண்டும் நாளை மாலை மிகச்சரியாக ஆறரை மணிக்கு நாம் திருமந்திரத்திலே அடுத்த பகுதியாக இருக்கக்கூடிய பக்தி உடைமை என்கிற பகுதியை நாம் தொடர்ந்து சிந்திப்போம் என்று சொல்லி இப்பொழுதே நிறைவு செய்யும் முகமாக ஐந்து எடுத்து ஐந்து முறை ஓதுவேன் அன்பர்கள் தொடர்ந்து ஓத வேண்டும் என்று திருவடி பணிந்து வேண்டிக் கொள் ஓ நம நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய திருச்சிற்றம்பலம் அன்பர்களே ஞானத்திரல் சார்பாக நாம் வந்து சிறுவர்களுக்கான படக்கதை வெளியிட்டோம் முழுவதுமான சித்திரக்கதை அது வந்து ஞானசம்பந்தனுடைய வரலாறு முழுவதும் நாம் தந்திருக்கிறோம் அதை குழந்தைங்க படிக்கிற பொழுது அவங்களுக்கு ஞானசம்பந்தர் ஒரு ஹீரோவாக இருப்பார் அந்த குழந்தைங்கள் மனசில் பதியும் அதுவே அந்த குழந்தைகளுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பாக விளங்கும் எதிர்காலத்தில் ஆகையினால் அந்த நோக்கத்தில் செய்திருக்கோம் நீங்கள் எல்லா குழந்தைகளுக்கும் பர்த்டேக்கு இந்த புத்தகத்தை பரிசு தரணும் அந்த குழந்தைங்க நிச்சயமாக ஆர்வமாக படிக்கும் அந்த குழந்தைங்களுக்கு தகுந்த மாதிரி படங்களை போட்டிருக்கோம் எனவே அந்த புத்தகத்தை நீங்கள் பெற்று குழந்தைகளுக்கு தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு ஞானத்திரளுக்கு நீங்கள் சந்தாதாரர்களாக இருக்கிறீர்கள் எங்களுக்கு தெரியும் நீங்கள் மற்றவர்களையும் அறிமுகப்படுத்தணும் ஞானத்திரளுக்கு சந்தா சேர்த்து விட்டீங்கன்னா ஞானத்திரளுக்கு நீங்கள் செஞ்ச பேர் உபகாரம் திருமுறைக்கு செய்த பேர் உபகாரம் அதில் வர கட்டுரைகளுக்கு இப்போ நிரம்ப பேர் அன்பர்களெல்லாம் முன் வந்திருக்கிறார்கள் ஸ்பான்சர் பண்ண நீங்களும் அந்த ஸ்பான்சர் பண்ணணும் பண்ணிங்கன்னா ஞானத்திரளுக்கு திருமுறைகளுக்கு நம்முடைய சைவ சித்தாந்த சாத்திரத்திற்கு நீங்கள் பேர் உபகாரம் செய்ததாக சுவாமியினாலே கருதப்படும் என்று சொல்லி இந்த அளவில் இதனை நிறைவு செய்து மீண்டும் நாளை மாலை மிகச்சிறிய ஆறு மணிக்கு சந்திப்போம் தொடர்ந்து சிந்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனையை போற்றி என் நாட்டவர் குங்கிரபா போற்றி வெற்றி வேல் முருகனுக்கு அரோஹரா திருச்சிற்றம்பலம்